நீங்க மூணு பேர் போறதுக்கு நான் ஆட்டை வாங்கி வச்சுக்கிறேன். அதோ கக்கு அங்க போ. இவன் கிட்ட பேசுறதோட நம்ம அலங்கநல்லூர் நடந்தே போயிடலாம். ஆட்டல போனா மூணு மைலு, நடந்து போனா 30 மைலு. பின்ன 30 கொக்கு நான் சொன்னேன் வீட்டுக்கு வந்தா விருந்தாடிங்களா? ஐயோ எனக்கு ஆட்டோ காசா வேணும், இந்த ஆட்டோ வேணும். எங்கடா விட்டு போற? ஐயோ எனக்கு ஆட்டோ வேற ஓட்டே தெரியாதேடா. பாத்தீங்களா எங்க அருணாச்சலத்தோட மகிமைய? அல்சல் புஷின் ஆயுள் தட்டுல இருந்து 50 பிசால தொட போன சுத்துக்குச்சா சொல்றா? அருணாச்சலம் செய்யறான் 50 பிசால ஆண்டவன் போன மாசம் உங்க வீட்டுக்கு ஒரு மூட்டை உப்பு போட்டேன், அத மறந்துட்டியாடா? எர்ர காசு இது ஏன் காசுடா? உப்பு காசு? உப்பு காசா? உப்பு காசுக்கு நாம என்ன காந்தியா? போடா. ஏ நீ யாரா? அதாண்டா இதாண்டா அருணாச்சலன் அந்தாண்டா. ஆமாண்டா, கறி பிடிச்ச அண்டாவ தொலைக்கிறதுக்கு ஒரு ஓரமா எடுத்து வச்சிருந்தா அத ஆட்டையை போட்டு வந்து அதாண்டா இதாண்டா பாட்டா பாடிட்டு இருக்க. லொல்லு சபாக்கு கறி பிடிச்ச அண்டா வச்சிருந்தாண்டா பாட முடியும், கரிஷ்மா கபூரை வச்சிருந்தாடா பாட முடியும். ஓடி போறா அண்டா எடுத்து. அருவாளை போட்டது ஏமா, அந்த கத்தி ஒண்ணு என்ன பண்ணுச்சு? அது பாட்டுக்கு கீழே கந்துது. ஸ்டைல் காத்தேன்னு அநியாயமா ஒரு குடும்ப தலைவனையும் காலி பண்ணிப்பா. ஆண்டவ சொல்றான், அருணாச்சலம் செய்யறான். எல்லாருக்கும் வணக்கம். ஏன் எல்லாம் இங்க வந்திருக்கீங்க? இங்க பாருப்பா, இங்க நிக்கிறானே உன் ஆளு, இவன் இந்த சுந்தரோட பெண்ணை கெடுத்துட்டான். என்னது? சுந்தரோட பெண்ணை கெடுத்துட்டானா? அரியாரியா ஒரு பெண்ணு கேட்டா தாலி கட்டுறான். யோ, நான் கெடுத்தது அந்த ஆளோட இங்கு பெண்ணையா? அதுக்கு போய் எப்படியா தாலி கட்ட முடியும்? என்னது இங்கு பெண்ணா? ஏண்டா இதுக்கா வேலை வெட்டியெல்லாம் விட்டு எல்லாம் இங்க வந்திருக்கீங்க? அருணாச்சலம் பெண்ணு ஒண்ணுதோடு தான் தெரியும். உன் என்ன பண்ண தெரியுமா? போஸ்ட் கார்டுல எழுதுறேன்னு வாங்கி ஹோட்டல் கார்டு வாய் கார்டுல எல்லாம் எழுதி என் பெண்ணு கெடுத்துட்டான். இங்க பாரு அருணாச்சலம், இங்கு பெண்ணா இருந்தாலும் சரி வயசு பெண்ணா இருந்தாலும் சரி கெடுத்தா கெடுத்ததுதான். இப்ப பஞ்சாயத்துக்கு என்ன பதில் சொல்லப்பா? என் ஆள் செஞ்ச தப்புக்கு என் சொத்தை எல்லாம் பஞ்சாயத்துக்கே குடுத்துற? அருணாச்சலம் அறிவு இருக்குதா உனக்கு? எல்லா சொத்தையும் பஞ்சாயத்துக்கு கொடுக்குறாங்க. நீ சும்மா ராகேஷா, உனக்கு ஒன்னும் தெரியாது. அருணாச்சலம் என்னையா இது? சொத்த தக்காளி சொத்த கத்திரிக்காய் எல்லாரும் மேலே போட்டுங்கிற? நீ தானே சொத்த கேட்ட? இதுக்கு மேல சொத்த என்கிட்ட இல்ல. அப்ப உண்மையிலேயே உங்ககிட்ட சொத்து எதுவும் இல்லையா? அவங்க கிட்ட இருக்க ஒரே சொத்து கழுத்துல தொங்குற பொறி உருண்டதாயா? அவன் ஒரு அனாதை. மிஸ்டர் ரங்காச்சாரி மெட்ராஸ் சிட்டியில கோட் சூட் போட்டுக்கிட்டு ஹையர் சைக்கிள் வண்டியில வந்தவா போற ஆட்களே நாங்க மூணு பேர் தான். எங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆமா ரங்காச்சாரி, இனிமேல அந்த பையன் வருவான்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. பேசாம அந்த 300 ரூபாய் பேருக்கே எழுதிடுங்க. நீ கொஞ்சமா பேசுறாளா? ஒரு வார்த்தையே குழப்பி குழப்பி ஒரு மைல் நீளத்துக்கு பேசுவியா? அட, நான் சொல்றத கேளுங்கப்பா. இந்த 300 ரூபீஸ் சம்பாதிச்சது சாதாரண ஆள் இல்ல,
மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய கௌரவத்துக்குரிய அந்தஸ்துக்குரிய பாசத்துக்குரிய அன்புக்குரிய மாண்புமிகு உயர்ந்திரு திருதிரு. இப்படியே பேசிட்டு நாங்க போயிட்டு ஒரு மாசம் கழிச்சு வந்து மிச்சத்தை கேக்குறோம். அப்ப திரும்பப்படாதீங்க ஜென்டில்மேன், சீக்கிரமா கிடுகிடுன்னு குயிக்கா பேசி முடிச்சிடுறேன். யோ குயிக்கா பேசி முடிக்கிறேன்னு சுத்தி வலிச்சு இழுத்து இவ்வளோ நேரமா? மாயமூடு, இதுக்கு அந்தாலே தேவலாம் போல இருக்க. சரி, இந்த 300 ரூபாவும் ட்ரஸ்டுக்கே எழுதி வச்சிடறேன். நீங்க மூணு பேரும் இதுல கையெழுத்து போடுங்க. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் தெரியாதுன்ற ஒரே பேரை வச்சிருக்காங்க. அப்பா அம்மா இல்லாத அனாதை சொன்னையா? நீ அனாதை இல்லடக்குன்னா கோடீஸ்வரன் வேதாச்சலம் மீனாட்சி அம்மாவோட ஒரே மகன், ஒரே புள்ள, ஒரே பையன், ஒரே வாரிசு, ஒரே சன்னு, ஒரே அடிப்ப, ஒரே பையன், ஒரே வாதத்துல சொல்ல வேண்டியதானயா? அது இல்லடக்குன்னா உனக்கா உங்க அப்பா விட்டுட்டு போன சொத்து எவ்வளவு தெரியுமா? 300 ரூபீஸ், 300 ரூபாய், அதாவது 30,000 பைசா. அவ்வளவு சொத்துக்கும் ஒரே வாரிசு நீ தான்டா கண்ணு. ஐயா, எனக்கு இந்த பணம் வேணாம். என்ன பெத்தவங்க பேர் தெரிஞ்சதே எனக்கு போதும். இந்த 300 ரூபாயை வச்சு 7 ஜனங்களுக்கு ஸ்கூல் கட்டி கொடுங்க. ஏண்டா 300 ரூபாய் வச்சு ஸ்கூல் ஃபீஸே கட்ட முடியாது? நீ ஸ்கூல் கட்ட சொல்றியா? ஏய் பட்டிக்காடு, 300 ரூபாய்க்கு எத்தனை சைபர் இருக்கு தெரியுமா? சத்தியமா 300 ரூபாய்க்கு எத்தனை சைபர் தெரியாதண்ணா. ஆனா 300 ரூபாய்க்கு மிலிட்டரி சாருக்கு வாங்கி அடிச்சுட்டு சண்டை வலிக்க தெரியும். உங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி இந்த கேசட்டு கொடுத்துட்டு போனார். இத போட்டு பாத்தீங்கன்னா உனக்கு எல்லாம் புரியும். நீ வருவேன் எனக்கு தெரியும் வருவேன் தெரியும்ல சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கி வைக்க வேண்டியதானே பேசும்போது குறுக்கல பேசாத எங்க அப்பா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவர் எனக்கு 3000 கோடி கொடுத்தாரு அதை கஷ்டப்பட்டு செலவு பண்ணி 300 ரூபாய் ஆக்கியிருக்க அந்த 300 ரூபாய் உனக்கு வேணும்னா நான் உனக்கு 30 ரூபாய் 30 நாள்ல நீ செலவு பண்ணா அந்த 300 ரூபாய் உனக்கு கிடைக்கும் ஏன் அந்த 300 ரூபாய் பாக்கி வச்ச அதையும் செலவு பண்றதுக்குள்ளதான்ப்பா உங்க அப்பா செத்து போயிட்டாரு அ
சொன்னா இந்த 300 ரூபாய் உனக்கு கிடைக்கும்ன்றத வெளியில யார்கிட்டயும் சொல்ல கூடாது. சத்தியமா சொல்ல மாட்டேப்பா, சொன்னா என்னெல்லாம் செருப்பால் அடிப்பாங்க. ரெண்டாவது கண்டிஷன், உன்கிட்ட இந்த 30 ரூபாய் இருக்குன்ற திமிர்ல பசங்களை கூட்டி போய் பாண்டிச்சேரியில தண்ணி அடிக்கிறதோ 5-star ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்குறதோ கூடவே கூடாது. ஏய் என்னங்கடா அது, இந்த ஆள் ஏடா கூடமா பேசிட்டு இருக்கா? இந்த ஆள் பேசுறது யாருக்கா புரியுதா? கண்ணா புரியறது புரியாம இருக்காது, புரியாம இருக்கிறது புரியாது. நான் பேசுறது புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சா போதும், புரியாதவங்களுக்கு புரியணும்ன்ற அவசியமே கிடையாது. ஏடா இந்த ஆள் எது பேசினாலும் கூட கூட பேசுறான். உண்மையிலே கேசட்டா போட்டீங்களா இல்ல டிவி பின்னாடி உட்காந்து பேசுறானா? நான் உண்மையிலே டிவிக்கு பின்னாடி நின்றுதான் பேசுறேன். முன்னாவுன ஆண்டவா, 30 நாள்ல 30 ரூபாய் செலவு பண்ணி சவால்ல ஜெயிக்கல, என் பேரு அருணாச்சலம் இல்லடா. அருணாச்சலம் அருணாச்சலம் ஐஸ் சைக்கிள் வேணும் கேட்டியா? இந்த புடி 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 என்னங்கடா சொன்னீங்க? 30 நாள்ல 30 ரூபாய் செலவு பண்ணுமா? இந்த ஐஸ் சைக்கிளுக்கு 1 மணி நேரத்துக்கு 1 ரூபாய் வாடகைன்னா 30 மணி நேரம் ஓட்டி ஓட்டி 30 ரூபாய் செலவு பண்ணி காட்டுறேன். என்ன சொல்றீங்க? இது ஐயர் சைக்கிள் இல்ல, இந்த ஐயரோட சைக்கிள். ஏடா இத முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதாடா.
30 மணி நேரம் மூச்சு திணற சைக்கிள் ஓட்டதுக்கு அப்புறம் சொல்றீங்க? முன்னாடியே சொல்லியிருந்தா நீ இவ்வளவு காசு சம்பாதிச்சிருக்க மாட்டே. என்ன சொல்ற? கீழ பாரு, நீ 30 மணி நேரம் சைக்கிள் ஓட்டனதுக்கு ஜனங்க போட்ட சில்லற காசு 10 ரூபாய். யோ, ஜனங்க போட்ட சில்லற காசு 10 ரூபாய்னு நீ எப்படி கரெக்ட்டா சொல்ற? ஏய், நாம தான் 10 பேர் செட் பண்ணி ஆளுக்கு 1 ரூபாய் போட்டோம். எம்பா அருணாச்சலா, இப்போ உன்கிட்ட 40 ரூபாய் இருக்கே, இது எப்படி ஒரு மாசத்துல செலவு பண்ண போற? அண்ணே வணக்கம். ஏய், எல்லாம் செருப்பு போடுங்கடா. அண்ணே, இதுல மொத்தம் 40 செருப்பு இருக்கு. ஒரு செருப்புக்கு 1 ரூபாய் வாடகைன்னா 40 செருப்புக்கு 40 ரூபாய் இந்தாங்க. அட, விவரம் தெரியாதாளா இருக்க, அங்க போட பாரியா? என்னது, ஆளுங்க உள்ள இருக்காங்களா? அப்படியே ஓடி போயிரு, எங்களை பகைச்சுக்கிட்டு அந்த காசை உன்னால செலவு பண்ண முடியாது. அவர்தான் சார், உங்க கட்சியோட சின்னம் குப்பத்த. வாணியின் செய்திகள் வாசிப்பது சரோஜ் குப்புசாமி. இடைத்தேர்தலின் முடிவு இன்னும் சற்று நேரத்தில். நீ பாட்டுக்கு ஜனங்களை பார்த்து குப்பை தொட்டியில ஓட்டு போடுங்க, குப்பை தொட்டியில ஓட்டு போடுங்கன்னு சொன்ன இந்த பாழா போன ஜனங்க எலெக்ஷன் பூத்துல இருக்க பொட்டியில ஓட்ட போடாம பூத்து வாசல்ல இருக்க குப்பை தொட்டியில ஓட்ட போட்டுட்டாங்கயா. நம்ம தோத்து போயிட்டயா? நாம ஜெயிச்சிட்டோம். என்ன
இருந்தாங்களா சொன்னீங்க, ஒரு மாசத்துல 30 ரூபாய் செலவு பண்ண முடியாதா? இப்ப பாத்தியா, எலெக்ஷன்லயே ஆள தூக்கடிச்சு எல்லா காசையும் செலவு பண்ணிட்டேன். ரத்தம் ரத்தம். அவனுக்கு வரல நகை இல்ல, அதனால இப்படி அழுக்கத்தான். இவ்வளவு பெரிய நகத்தை வச்சுக்கிட்டு அழுக்கெடுக்கிறேன்னு சொல்லி கழுத்த எடுத்துக்கிட்டே. அருணாச்சலம் அருணாச்சலம், 2 ரூபாய்க்கு வெத்தலாயினு சொன்னல, நான் நாள் 1 ரூபாய்க்கு பேரம் பேசுவாயின்னு தான் மிச்சம் 1 ரூபாய். 30 ரூபாய் செலவு பண்ணிட்டேன்னு சொல்லி 1 ரூபாய் மிச்சம் இருக்குது. இது எப்படி செலவு பண்ண போற? இன்னும் 1 நிமிஷம் டைம் இருக்கு. கண்ணா, 1 மாசத்துலதான் 30 ரூபாய் செலவு பண்ண சொல்லி இருக்காங்க. இன்னையோட 29 நாள் தான் ஆகுது, இன்னும் 1 நாள் இருக்கு. அந்த 1 நாள்ல இந்த 1 ரூபாய் செலவு பண்ணி காட்டுற. அந்த 1 ரூபாய் 1 நாள் செலவு பண்ண முடியாது. என்ன சொல்றீங்க? ஏன்னா இது பிப்ரவரி மாசம், 29 நாள் தான், 30 நாள் கிடையாது. அருணாச்சலம், இன்னும் 30 செகண்ட் தான் இருக்குப்பா, அதுக்குள்ள உன் கையில இருக்கிற 1 ரூபாய் செலவு பண்ணி ஆகணும். அப்பதான் உனக்கு 30,000 காசு கிடைக்கும். ஐ மேத்திரி 2 ரூபாய் சீக்கிரம் செலவு பண்ணுப்பா. என்னப்பா சீக்கிரம் உங்க லவ் கோயிங் எவ்வளோ? 1 ரூபாய்ப்பா. ஹலோ ஹலோ, இதாங்க உங்க செல்ல ஒரு அவுட் கோயிங் பண்ணிருக்கேன், அதுக்கான காசு 1 ரூபாய். பொட்டிக்காட்டுல இருந்து வந்தாலும் எல்லாத்துக்கும் தண்ணி காட்டினேன். அருணாச்சலம், நீ ரொம்ப புத்திசாலி.